ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சன்கனூர் ஃபார்முக்கு வந்திருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் கனூர் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பார்ட் டூ வீடியோவாக இதை நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது என்ன மியூட்டேஷன், இது வந்து சன்பிக் கனூர். இது ரெண்டுமே பேர். இது நல்லா கலர் வந்து ரெட் ஃபாக்டராக வரும். இதில் இறங்க வச்சுக்கலாம். இது எது மேல்? மேல் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன பேர்? இது வந்து ப்ளூ கிரீன் கலர். இதுதான் மேலுங்களா? அது மேல். அடுத்ததான் வர்றது வந்து ஃபீமேல். இது பேர் என்ன சொன்னீங்க? ப்ளூ கிரீன் கலர். ப்ளூ கிரீன் கனூர், அதாவது ஸ்மால் சைஸ் கனூரில் இது ப்ளூ கிரீன் கனூர். இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கனூர். இது சிக்கல் இருக்கு. சீகல் வந்து ஒன்றா இருக்கு. இது வந்து பைனாப்பிள் கனூர். இது ஃபீமேலும் அது கூட ஒரு சிக்கல் இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குங்க ரெண்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன பேர் சார்? இது வந்து ப்ளூ எல்லோ ஸ்டேட்டர்னு சொல்லுவாங்க. இது கலர் வந்து டர்காய்ஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ப்ளூ பார்த்தீங்கன்னா நல்லா வயலட் கலரில் இருக்கும். அதுதான் டர்காய்ஸ் ப்ளூ. இதில் என்னென்ன சிக்கு சார் இருக்கும்? இதுமாரி தான் வருங்களா இல்லை வேறு எதுவும் மீட்டர்ஸ் வருங்களா? இதில் இல்லை, இதில் வந்து ஸ்பெய்டும் வரும். அது இல்லாமல் ப்ளூ எல்லோ ஸ்டேட்டர் நல்லா கலர் டார்க்காக வரும். ஓகே ஓகே சார். இப்போ அடுத்து நம்ம வேறு என்ன சார் ஸ்பைசஸ் வச்சுருக்கீங்க சொல்லுங்க. இது என்ன ஸ்பைசஸ் சார்? இது வந்து எல்லோ ஷேடட் கலர்னு சொல்லுவாங்க. இதுவும் பேரா உள்ளது தான். இதில் வந்து பைனாக்கல் கலரும் வரும், எல்லோ ஷேடடும் வரும். அந்த மாதிரி மியூட்டேஷன் இது. ஓகே ஓகே சார். பாடலாம் வந்து பைனாக்கல் கலர். நீங்கள் முதல் பார்த்தீங்களா, எல்லோ ஷேடடுக்கு இறங்கின சிக்கில் உள்ளது தான். அதில் வந்து எல்லோ ஷேடடும் வரும், பைனாக்கல் கலரும் வரும். இது நல்லா ரெட் ஃபாக்டர் நல்லா இருக்கும். இதோட இன்னும் டார்க்காக வரும் இது. இப்போ ஆமாம், அதில் இறங்குற சிக்கு வந்து இதோட இன்னும் டார்க்காக வரும் ரெண்டு. இப்போ இது ரெண்டும் மாற்றி மாற்றி போட்டிருக்கீங்க, இதில் என்னென்ன மாதிரி சிக்ஸ் வந்து இறங்கும் நமக்கு? இது எதுக்காக மாற்றி போட்டிருக்கோம் அப்படின்னா, எல்லோ ஷேடரும் பைனாக்கல் ரெட் ஃபாக்டர் ஜாஸ்தியாக வர்றதுக்காக இந்த மாதிரி மியூட்டேஷன் மாற்றி போடுவோம். ஓகே ஓகே. ரெட் ஃபாக்டர் வரணும்னா இந்த மாதிரி மியூட்டேஷன் போட்டால் வந்துடும். மாற்றி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பைனாப்பிள் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஒரு எல்லோ ஷேடரும் பைனாப்பிள் இது ரெண்டும் கலந்து போட்டால் நமக்கு ரெட் ஃபாக்டர் வந்து கிடைக்கும். ஆமாம், ரெட்டு வந்து அதிகமாக கிடைக்கும். பார்த்துட்ருக்கோம். இது பேர் என்ன சார்? இது வந்து ருசிலான்னு சொல்லுவாங்க. கலர் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். பேடுமே வந்து காக்டைல் சைஸுக்கு இருக்கும். நல்லா கலர் நல்லா இருக்கும். இதுவும் டேம் பண்ணுறதுக்கு அருமையான பேடு. இதெல்லாம் நல்லா டேமுக்கு வந்து நல்லா அழகாக கைக்கு வரும். இப்போ வந்து ஒரு பேடுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும்? இப்போ நம்ம என்ன அளவுக்கு வந்து இந்த பேடுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்கோம்? ஸ்மால் கனூர்னா வந்து உங்களுக்கு 4x2x2 கொடுத்தீங்கன்னா பேடு வந்து நல்லா தரமாக இருக்கும். அது இல்லாமல் முட்டை வந்து வைக்கிறப்ப எக் பைண்டிங் வராமல் இருக்கும். ஸ்பேஸ் கம்மியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேடு ப்ரீடிங் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேடு வந்து முட்டை எக்கு வைக்கிறப்ப வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால் ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு 4x2 கொடுக்கறது நல்ல சைஸாக பேடும் ஆக்டிவாக இருக்கும். பாக்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ ப்ரீடிங் பாக்ஸ் வந்து என்ன சைஸில் நம்ம வந்து கொடுக்கணும்? ஸ்மால் சைஸ் கனூருக்கு ஸ்மாலுக்கு வந்து 1.5x1. 1.5x1 அளவுக்கு உயரம் வந்து 1.5 அடி, அகலத்தில் 1 அடி, இதுலேயும் 1 அடி தான். ஓகே. சைடுக்கும் 1 அடி, சைடு வந்து 1 அடி. ஆ, இந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்லா வந்து குஞ்சுங்களை காப்பாற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம். இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் நம்மள்கிட்ட இறங்கின செக்குங்க. ஆமாம், இதில் இறங்கின சிக்குங்க தான். இதெல்லாம் சேலுக்கு தான் இருக்குது. இதில் எல்லோ ஷேடட் இருக்குது. பைனாப்பிள் இல்லை, பைனாப்பிள் கீழே உள்ள இதில் போட்டு வச்சுருக்கோம். எல்லோ ஷேடட் ஃபுல்லாக இருக்குது. இது பீஸ் ஒன்று எவ்வளோ சார் வருது? இது பீஸ் வந்து உங்களுக்கு 2500 ரூபாயிலேருந்து இருக்குங்க. டிஎன்ஏவோட வருமா சார் இல்லை எப்படிங்க சார்? இல்லை, டிஎன்ஏவோட தான். மேல் ஃபீமேல் கன்ஃபார்ம் வந்து ஒரு பீஸ் சொல்கிறீங்களா இல்லை பேர் சொல்கிறீங்களா? பீஸ் தான், ஒரு பீஸ் வந்து 2500. 2500 ரூபா வரும். இதில் ஒரு பீஸ் வந்து 2500 ரூபா வரும். நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க மக்களே, வந்து பீஸ் வந்து 2500 ரூபா வரும். நீங்கள் வந்து பேரான்னு கேட்காதீங்க. பேர் வந்து 5000க்கு மேலே வரும்.
உங்களுக்கு எத்தனை மாசத்து பேடு சார் இதெல்லாம்? இதெல்லாம் 1 இயர் பேடுங்க. இப்போ எல்லாமே ரெடி டு ப்ரீடிங்ல இருக்கு. உங்களுக்கு மேல் ஃபீமேல் பொண்ணு போட்டிங்கன்னா உடனே பாக்ஸுக்கு போவோம். எக் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கு இப்போ பேர் பூரா. ஓகே ஓகே சார், நல்லா கேட்டுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் பேடா, அதனால தான் இந்த ரேட்டு சொல்கிறாங்க. ஸோ யாருக்காவது வேணும்னா நீங்கள் வாங்கி ப்ரீட் போட்டிங்கன்னா உடனே ப்ரீட் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வந்து நம்பரை ஸ்க்ரீனில் கொடுத்தேன்னா இவங்க கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாம். என்ன பேர் சார் இது? என்ன பேடு இது? பைனாஃபில் கலர் இருக்குது, ப்ளூ எல்லோ ஷேடட் இருக்குது. இது வந்து சேல்ஸுக்கு தானே சார்? ஆமாம், எல்லாமே சேல் தான். இது இப்போ இதோட ப்ரைஸ் என்ன சார்? இது வந்து பைனாஃபில் கலர்னாக்கா வந்து 3000 வரும் ஒரு பீஸு. ஓகே சார். அது ப்ளூ எல்லோ ஷேடுன்னு எடுத்தீங்கன்னா 4000 வரும் ஒரு பீஸ் ஒரு பீஸு. ஓகே ஓகே சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் பேடுங்க? ஆமாம், எல்லாமே 1 இயர் பேடு. 1 இயர் பேடு. இப்போ நம்ம வந்து இது மேல் ஃபீமேல் கன்ஃபார்மாக பார்த்து தந்துடுவீங்க? டிஎன்ஏ டிஎன்ஏயோட கொடுப்போம். ஓகே ஓகே சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீடிங் பேராகவே நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு, நம்ம வாங்கி ப்ரீட் போட்டோம்னா நல்லா கண்டிப்பாக ப்ரீட் ஆகும் எல்லா பேரும். பார்த்தீங்கன்னா வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. கிரே பேரட்டில் இது என்ன வெரைட்டி சார்? காங்கோங்கிற வெரைட்டி இது. ஆ ஓகே சார். இது வந்து சைஸ் வந்து பெரிய சைஸ் பேடு இது உங்களுக்கு. கொஞ்சம் டைமில் உள்ளதான், கொஞ்சம் பேசுவாங்க இவங்களும். ஹலோ ஹலோ இந்த குச்சியில் உட்காந்துருக்கிறது என்ன சார் இது வந்து? இது மேலு, இங்கே இருக்கிறது ஃபீமேலு. ஓகே ஓகே சார். இப்போ இதோட சிக்கெலாம் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குங்களா? ஆ சிக்கு இருக்கு, இப்போ ரெண்டு சிக்கு இருக்குங்க. சரி, ரெண்டுமே ஃபீமேலு, டிஎன்ஏயோட இருக்கு. ஹேண்ட்ரைட்டிங் சிக்கு தான். ஹேண்ட்ரைட்டிங் சிக்கு. ஓகே சார். மொத்தம் வந்து 2 பேர் வச்சுருக்கீங்களா இதில்? ஆமாம், 2 பேர் இருக்குங்க அதில். இது மேல் இது, ஃபீமேல் வந்து உள்ள அடையில் இருக்கு. ஓகேங்க சார். இதுக்கு வந்து எவ்வளோ சைஸ் சார் நம்ம வந்து இடம் கொடுக்கணும்? இதுக்கு கேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 11 அடி லென்த்து. ஓகே சார். 7 அடி ஹைட்டு. 7 அடி உயரம். அகலத்தில் வந்து 5 அடி கொடுத்துருக்கோம். அகலம் 5 அடி, ஹைட்டு 7 அடிங்களா? ஹைட்டு 7 அடி, 11 அடி. ஆமாம். சரி சார். இது ப்ரீடிங் பாக்ஸ் செட்டப் எப்படி சார்? இதுக்கு ப்ரீடிங் வந்து மேங்கவுட்டில் தான் பண்ணணும். ஓகே சார். இது நாங்கள் எங்களுக்கு வைக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கோம். எல் பாக்ஸ் தான் போடணும் இதுக்கு. எல் பாக்ஸ் போட்டிங்கன்னா நல்லா ப்ரீடிங் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே சார். மேலேருந்து குருவி கீழே வரணும். ஆமாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லவ் பேர்டு வந்து காலனி ப்ரீடிங்காக வச்சுருக்காங்க. லவ் பேர்டு, பிரின்சஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா காலனி ப்ரீடிங்காக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா மியூட்டேஷன்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். ரிசர்சிவ் ப்ரைடு, அப்புறம் ஆஃப்லைனு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிலாம் இருக்குது. இதில் லூட்டினா பிஞ்சஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் சிக்கு, அப்புறம் நார்மலு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்போஸோ அந்த மாதிரி சைஸில் உள்ளது தான் இருக்குது. நார்மல் சைஸ் வந்து கிடையாது, எல்லாம் ஸோ ஜம்போ அந்த மாதிரி சைஸ் மட்டும்தான் இருக்குது. பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இதே வந்து 2 டிவைட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. தனியாக லவ் பேர்டும் தனியாக பார்த்தீங்கன்னா பிஞ்சஸும் வைக்கிற மாதிரி. ஏன்னா இது வந்து சிக்ஸெல்லாம் வந்து கடிச்சு தான், ஸோ அதனால் வந்து ரெண்டுத்தையும் தனியாக பிரிக்க போகிறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிஷ்னலாக சும்மா அளவுக்காக வளர்த்துட்ருக்காங்க. லவ் பேர்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 பீஸு மாதிரி வச்சுருக்காங்க. அதேமாரி ஃபின்சஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி சும்மா ஆசைக்காக வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இறங்கின சிக்ஸுங்க தான் இதில் நிறைய இருக்கும். அதுவே இறங்கி அடல்ட் ஆகி இப்போ அந்தமாரி தான் வந்து ப்ரீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பார்க்க கொஞ்சம் அழகுக்காக வச்சுருக்கேன்னு சொன்னாங்க ஃபார்மில். ஃபீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேடுங்களுக்கு எப்படி இருக்கிறாங்களோ அதேமாரி தான் இதுக்கும் வந்து ஃபீடெல்லாம் வைக்கிறாங்க. எந்த குறையும் இல்லை. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீடு மட்டும்தான் வச்சுட்ருக்காங்க. காலனி ப்ரீடிங் எப்படி விட்டுருக்காங்க பாருங்கள். ஆஃப்ரிக்கெல்லாம் நிறைய மியூச்சுவல்ஸில் உள்ள பேடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிங் டைப் மட்டும்தான் இங்கே வச்சுருக்காங்க. அது வந்து காலனியாக விட்டுருக்காங்க. ஒவ்வொரு பேடும் பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்கு தான் சூப்பராக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செமியாக இருக்கும் போதே வந்து நிறைய பேர் வாங்கினீங்கன்னா போதும், அதை வந்து காலனி பில்டிங்காக விட்டிங்கன்னா அதுவாகவே வந்து பிரீட் ஆயிரும், அதாவது பேர் செட் ஆகி பிரீட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தமாரி கலர் நம்ம வளர்க்கும் போது சூப்பராக இருக்கும், பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் காலனி பில்டிங்கில். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதேமாரி நமக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நம்மள்கிட்ட குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் என்ன நம்ம தப்பு பண்ணுறோம் எதுன்னு. அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட சேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆஃப்ரிக்கன் பேர்டு, சன்கனூர் இந்த மாதிரி பேடுங்க மட்டும்தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். அதாவது இந்தியன் பேடு வந்து நம்ம எதுவும் சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் வந்து இந்தியன் பேடை பற்றி தான் கேட்குறீங்க. பச்சைக்கிளிலாம் நம்மள்கிட்ட சேல்ஸுக்கு கிடையாது. பச்சைக்கிளியை பற்றி தயவு செய்து கேட்காதீங்க, நம்ம வந்து அதை சேல்ஸ் பண்ணுறதும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.